அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ ஏஎல்பியில் குலதெய்வம் சம்பந்தமான விஷயங்களை எப்படி பார்க்கலாம் தான் இப்போ பார்க்க போகிறோம். நிறைய பேர் இது சம்பந்தமாக தேடலில் தற்போது இருக்குங்க தெரிய வருது. நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம ஏஎல்பி முறையில் குலதெய்வம்ன்றது உங்களுக்கு இப்போது ஆக்டிவாக இருக்கா, ஆக்டிவ் மீன் அதோடய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கா இல்லையா, மறைஞ்சிருக்கா அப்படின்றத மிக துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கடந்த வாரம் ஒரு அன்பர் வந்தார், ஐயா போன வயசுக்கு நல்லா இருந்தேன் ஆனால் இப்போ சரியான சூழ்நிலைக்கு அமையலை அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி, என்ன காரணம் அப்படின்னு அவருடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஜாதகருக்கு போகிறது மிதுன லக்னம் ஏஎல்பி. சரி, இப்போ அவர் சூழ்நிலை வந்து சொல்லியிருந்தார் சரியில்லைன்னு சொல்லியிருந்தார். ஓகே, அது அப்புறம் பார்ப்போம். கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருக்கு ரிஷப லக்னம் போயிடுச்சு, ஏஎல்பி லக்னம் ரிஷப லக்னம். அதுக்கு ஐந்தாம் இடத்துக்குரியவர் பதினோராம் இடத்துல இருந்தார். அதனால் குலதெய்வ அருள் மட்டும் இல்லாமல் அவருக்கு எல்லா விஷயமே லாபகரமாக போயிருந்தது அப்போது. ஆனால் தற்போதைய சூழ்நிலை லக்னம் மாறி இருக்கு. இப்போ அவருக்கு மிதுன லக்னம். மிதுன லக்னாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு புத பகவான். இப்போ எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பத்தில் இருக்கார். பத்துன்னாவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு அழுத்தத்தை தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். இப்போது அவர் முழுக்க முழுக்க அவருடைய சிந்தனை செயல் எல்லாமே எதை நோக்கி இருக்குன்னா தொழிலை பற்றி மட்டுமே இருக்குது. வேறு எந்த சிந்தனையுமே அந்த ஜாதகருக்கு கிடையாது. எதை எங்கே எதை எப்படி மாற்றி மாற்றி நீங்கள் பேசினாலும் கூட அவருடைய சிந்தனை செயல் எல்லாமே தொழில் தான் இருக்குது. அந்த தொழிலில் ஒரு அழுத்தம் இருக்குது. சரி, இவங்களுக்கு குலதெய்வ அருள் ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல போய் உட்காந்துட்டார் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ என்ன ஆகும், அந்த அருள் இல்லை. தற்போதைய சூழ்நிலையில் இந்த ஜாதகருக்கு குலதெய்வம் என்பது கோபமாக உள்ளது. இதை தான் நம்ம ஏஎல்பியில் துல்லியமாக கணிக்க முடியும். மறுபடியும் சொல்கிறேன், நம்ம மெத்தடில் அவங்க சாந்தமாக இருக்காங்களா, உங்களுக்கு அருள் பாதிக்கிறாங்களா, இல்லை மறைஞ்சு போயிருக்காங்களா, இல்லை எப்போ உங்களுக்கு தென்படுவாங்க அப்படின்ற விஷயத்தில் ஏஎல்பியில் மிக மிக துல்லியமாக சொல்ல முடியும். குலதெய்வத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வணங்கினாலும் சரி வணங்கினாலும் சரி, குலதெய்வம் அருள்ன்றது ஒரு மனிதனுக்கு பரிபூர்ணமாக வேண்டும். ஆனால் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன், நம்ம ஏஎல்பி மெத்தடில் குலதெய்வ சம்பந்தமான விஷயத்தை மிக மிக துல்லியமாக கணிக்க முடியுன்றதை அன்புகளுக்கு தாழ்மையாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.